ஹே ஹாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் ஜீ திரையில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி பஜரங்கி 2. படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜரங்கி 2 2021 கன்னடமில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இப்போது இந்த திரைப்படத்தை தமிழில் டப் பண்ணி ஜீ திரையில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியுடைய டோட்டல் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 35 minutes வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா சிவராஜ்குமார் தான் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் நிறைய மந்திரவாதிகள் இருந்துட்டுருக்காங்க. இந்த மந்திரவாதிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான மந்திரவாதிகளாக தான் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஊர்லேயே ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான மந்திரவாதி ஒருத்தர் இருக்கான். அந்த மந்திரவாதி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே அடிமைப்படுத்தி வச்சிட்ருக்கான். ஸோ இப்படி போயிட்டுருக்கக்கூடிய நம்ம படத்துடைய ஸ்டோரியில் ஒரு திருப்பு முனையாக தான் நம்மளோட படத்தோட ஹீரோ வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே நுழையிறாரு. ஊருக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமே அங்கே அடைபட்டு கிடக்கக்கூடிய மக்களெல்லாம் ஹீரோ காப்பாற்றுறாரா இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்துட்டு மீட்டெடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதா படத்துடைய முழு ஸ்டோரியுமே. ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்துடைய தமிழ் டப்பிங் அப்படின்னு சொல்லலாம், ரொம்பவுமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க, கேட்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துடைய ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தில் எந்த இடத்துலையுமே வந்துட்டு லாஜிக் அப்படிங்கிறது செட்டாக இருக்காது. பட் இருந்தாலும் சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இருக்கும், அது சின்ன பசங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜி திரையில் வந்துட்டு தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.